கடேரி கணங்க வாணிம்படி பக்கத்தில் கொன்னம்பட்டி போதுங்க வர்தா புயல் குரூப்புக்கு. ஸோ புதுசாக ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ கண்ணை வந்து நல்லா ஃபுல் எல்லாமே ரன்னிங் கண்ணுங்க தாங்க இந்த பக்கம். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நல்லா நல்லா வெறுப்பாக இருக்குங்க. மாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கப்பா. கும்மனூர் போதா? ஓகே ஓகே. ரன்னிங் மாடா? ஓகே ஓகே. என்ன பல்லு ப்ரோ, எவ்வளோ வாங்கினீங்க? ஆறு பல்லு. நல்லா செம்மையாக இருக்குங்க. நல்லா துணிச்சலாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது. ஓ, ரன்னிங் கிடையாதுங்க. பாருங்க செம சேட்டை பண்ணுதுங்க அது கண்ணுக்குட்டி. கடையறி கணுங்க அது சின்ன கணுக்குட்டி. உலகமெல்லாம் போவாங்க கேமராவில். போட போட பையன் கேமராவில் வந்தான்னு சைஸ். அவனுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கு சைஸ். ரெண்டு பேரும் ஒரே சைஸ் தான் இருக்காங்க. வணக்கம் மக்களே. கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் சந்தை, சரியான வந்து கூட்டங்க. ஸோ கயிறு வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நடந்துகிட்ருக்கு பாருங்கள். கூட்டம் நிறையா இருக்குது சந்தைக்குள்ளே. இப்போ தான் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா. இங்கே கயிறுலாம் வாங்கிட்டுருக்காங்க, மாடுகள்லாம் வந்து நிறையா வந்திருக்கு. ஸோ போயிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாக போகலாம். ஸோ மாட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எருதுகட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மாட்டு கட்டக்கூடிய அந்த சொம்பு, அப்புறம் பொங்கலுக்கு தேவையான மாட்டுங்களுக்கு அலங்கார பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சரியான சூடாக வந்து வியாபாரம் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே காளைகளுக்கு கட்டக்கூடிய அந்த கயிறுங்க, மூக்கணாங்கயிறில் இருந்து அலங்கார பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா படு ஜோராக வந்து நடந்துகிட்ருக்குது குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தையில். ஃபுல்லாக எல்லாம் அலங்கார பொருட்கள் தாங்க. இன்றைக்கி வந்து என்றைக்குமே இல்லாத அளவுக்கு வந்து இந்த பொங்கல் முன்னிட்டு பார்த்திங்கன்னா அலங்கார பொருட்கள் நிறையா வந்திருக்கு குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தையில். பாருங்கள் விதவிதமான வந்து மணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க முடியுது. இப்போ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சின்ன கன்று முதல் பெரிய மாட்டுக்கு வரைக்கும் இங்கே இன்றைக்கி வந்து சந்தையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இப்போ பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஓகே ஓகே. என்ன பருப்பு இது? தேங்காய் பருப்பு. தேங்காய் பருப்பு பாருங்கள் காலைல வாங்கி செம்மையாக சாப்பிட்ருக்காங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? இந்த ஒயிட் கண்ணு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டபுள் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காரு பாய். 25. இது எவ்வளோ சொன்னீங்க? 40. ஓகே ஓகே ஓகே. அது பல்லு வச்சு வச்சிங்களா? ரன்னிங் மாடு தானே? எந்த ஊர் மண்ணா? குறும்பர் பள்ளி. ஓகே ஓகே. குறும்பர் பள்ளியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 40,000 ரூபா. இன்னும் பல் வைக்கலையாம். ஒயிட் ஒன்று வந்து இது 25,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து 40,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருக்கு. வசந்தப்பள்ளியிலேருந்து ரெண்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க. கடேரி கன்று தான் இந்த கடேரி. என்ன பல்லு வச்சுச்சிங்களா ப்ரோ? ஓகே ஓகே. ரன்னிங் மாடா? என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க? 30,000. ஓகே ஓகே ஓகே. இன்னும் பல்லு வைக்கலைங்களா? 30,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. வசந்தப்பள்ளியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுண்ணா அதுவா? அதுவும் ரன்னிங் மாடு தானா? சரி சரி சரி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் மாடு தானேங்க. அதுவும் அது என்ன ரேட்னா? 35. 35.
அது என்ன பல்லு அது ஆறு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லுங்க அது 35000 ரூபாய் இது வந்து 30000 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க لا பாருங்க கடேரி கன்றுங்க நம்மள தான கண்ண ஐந்தீங்களா என்ன பிரைஸ் 12 இது இது உங்களுதுனா இல்ல இல்ல 12000 ரூபாய் இந்த கடேரி கன்று சூப்பரா இருக்கா பேர் பாருங்க மயில எந்த ஊர்ல போது இது செட்டிப்பள்ளி செட்டிப்பள்ளில இருந்து கர்நாடகா ராமநகரம் ஓ செட்டிப்பள்ளில இருந்து கர்நாடகா ராமநகரம் மைசூர் ரோட் ராமநகரம் மைசூர் ரோட் ராமநகரம் போடுங்க கர்நாடகா போடுங்க சோ கண்ணு நல்லா இருக்கு நல்ல ஹைட் வரும் மயில சோ இங்கேயும் ஒரு கண்ணு இருக்குது சோ கண்ணங்க இன்னைக்கு வந்து நிறைய வந்திருக்கு சோ ஓவனா நம்ம போயிடு பார்க்கலாம் காலைங்க சேல்ஸ்க்காக வந்திருக்கு ரன்னிங் காலை செம்மையா இருக்குதுங்க சோ பாய்ச்சலா இருக்கு கொஞ்சம் சூப்பரா இருக்குங்க காரி கலர் பாருங்க அவர் டான்ஸ் போடுறாரு பாருங்க மாடு போடுறதா இல்லையா அவர் போடுறாரு டான்ஸ் என்ன சார் நான் ஆறு பல்லுங்க காரி என்ன 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 செம்ம பாய்ச்சலுங்க சரி 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 ஓய் போன் நம்பர் ஏதாவது சொல்றீங்களா என்ன வேணும் கேட்பாங்க 99 42 31 31 53 53 52 52 ஓகே ஓகே தன்னோட போன் நம்பருங்க ஏதாவது மாடு இருந்தா அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க சரிண்ணா சரிண்ணா அப்படியா இருக்குல்ல நாங்க ஆட்டுங்களா செம்ம சேட்டை பண்ணதுங்க 65000 ரூபாய் ஃபைனல் சொல்லியிருக்காங்க 70000 சொன்னாரு 65000 ரூபாய் ஃபைனல் சொல்லியிருக்காரு காலைங்க மயில கட்டி வச்சுருக்காங்க சேல்ஸ் ஆனான்னு தெரியல சேல்ஸ் ஆகிடுச்சா என்னான்னு தெரியல ஸோ நல்லா இருக்குங்க எல்லாமே ரன்னிங் மாடு தாங்க இன்றைக்கி வந்துருக்குது நிறையா சூப்பராக இருக்குங்க மாடு ஒரு நாலு பல் இருக்கும்னு நினைக்கிறேங்க இது காலை எப்படி இருக்கு சொல்லுங்க சூப்பரா இருக்கு டபுள் கயிறு தான் போட்டு கட்டியிருக்காங்க எல்லாம் ரன்னிங் மாடு தான் வாணியம்பாடி வருதா கோயில் கொன்னம்பட்டி போதுங்க கண்ணு எத்தனை கண்ணா வாங்கியிருக்கீங்க இது ஒரு கண்ணு தானே இப்போ ஒன்று தானே வாங்கியிருக்கீங்க ஒன்று சரி 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 போட்டதுன்னா கடேரி கண்ணுங்க வாணியம்பட்டி பக்கத்தில் கொன்னம்பட்டி போதுங்க
வர்தா புயல் குரூப்புக்கு. ஸோ புதுசாக ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ கண்ணு வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க, பில்ல கலருங்க. எவ்வளோண்ணா முடிஞ்சது? போறீங்களா? அதேதான் அண்ணன் தான் வந்து வாங்கியிருக்காரு. வர்தா புயல் குரூப்பு, அதாவது குந்தாரப்பள்ளி சந்தையிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரன்னிங் கண்ணுங்க தாங்க இந்த பக்கம். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நிறைய வாங்கி கட்டி வச்சுருக்காங்க, காலையிலே வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. நம்ம வர்றதுக்கு ஒரு 8 மணி ஆகிடுச்சிங்க டைம். ஏன்னா அங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆகுது. நம்ம ஊர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வருது. ஸோ அதனால் நம்மளால் வந்து குயிக்காக வர முடியல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பனி கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் நம்மளால் இங்கே வர குயிக்காக வர முடியல. ஸோ கண்ணுங்கள்லாம் வந்து இந்த வர பொங்கல் சந்தை அப்படின்றதுனால வந்து செம்மையான கண்ணுங்க வந்துருக்குது. கூட்டமாக வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த வாரம் பாருங்க. இதெல்லாம் வந்து ரன்னிங் மாடு. ஸோ டபுள் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் பொங்கல் சீசன் நெருங்க நெருங்க எல்லாம் எருது கட்டுக்கு காளைகள் கண்ணுங்கள்லாம் வாங்கிறதுக்கு நிறையா வந்திருக்காங்க. ஜோடி பார்த்தீங்களா, செம்மையாக நிற்குது. ஸோ ரெண்டுமே ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது, வாய்ச்சலாக இருக்குது. ஜோடி போட்டு கட்டி வச்சுருக்காங்க, ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குங்க, ரெண்டுமே ஒயிட்டுங்க. ஸோ எந்த ஊர் போதுன்னு தெரியலங்க. ஸோ யாரும் இல்லை, மாடு மட்டும் நிற்கிது. அந்த மாடுங்க சூப்பராக நிற்குது, ஜோடி மாடுங்க. கண்ணுக்கு நல்லா இருக்கு. 4 சுழிங்க அந்த கண்ணுக்கு. மகாராஷ்டிரா போதுங்களா? ஓகே, மகாராஷ்டிரா போதுங்க. ரன்னிங் தானாண்ணா? ஸோ மகாராஷ்டிரா ரேக்லாக்கு போதுங்க. நாங்கள் அம்மா வண்டி பூட்டி தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ரன்னிங்கு மகாராஷ்டிரா போதுங்க நாங்கள். அது ஃபுல்லாக எல்லாம் மகாராஷ்டிரா போகிறதாங்க. மகாராஷ்டிரா கர்நாடகா பாருங்கள், எவ்வளோ கண்ணுங்க பாருங்கள். எல்லாம் தரமான கண்ணுங்க தாங்க. ஃபுல்லாக எல்லாம் மகாராஷ்டிரா போகிறதாம்மா. இந்த கண்ணுங்கள்லாம் எல்லாம் தரமான கண்ணுங்கள்லாம் காலையில் சேல்ஸுங்க. 5 மணிலேருந்து ஸ்டார்ட்டு. ஸோ கண்ணுங்கள்லாம் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே இதெல்லாம் வந்து கர்நாடகா மகாராஷ்டிராவுக்கு போயிடுதுங்க. அவங்களாம் நைட்டே வந்து ஆல்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து கண்ணுங்கள்லாம் வந்து காலையில் வரும்போதுமே வந்து வாங்கிடுறாங்க. பசு மாடுங்க, நல்லா வெறப்பாக இருக்குங்க. மாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல நிற்கல. மாடு வந்து அழகாக இருக்குது, ரன்னிங் மாடு மாதிரி இருக்குங்க. பார்வையே ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, எப்படி தூக்கி பார்த்துட்ருக்கு. இந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிடுச்சுங்க.
அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. எந்த ஊர் ப்ரோ போகுது? கும்மனூர். கும்மனூர் போதா? ஓகே ஓகே. ரனிங் மாடா? ஓகே ஓகே. என்ன பல்லு ப்ரோ, எவ்வளோக்கு வாங்கினீங்க? ஆறு பல்லு. ஆறு பல்லு எவ்வளோக்கு வாங்கினீங்க? 45. ரன்னிங் மாடுங்க. கும்மனூர் போகுது. ஆறு பல் காலை. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க மாடு, காரிங்க. ஸோ அண்ணன் தான் வந்து வாங்கியிருக்காரு, 45,000 வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம தெரிஞ்ச அண்ணன் வந்து ஒரு மாடு பிடிச்சிட்ருக்காரு. கடேரி தான், கடேரி கண்ணு தான். எவ்வளோன்னு தெரியல. அண்ணா எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? நாலு மாடு கொண்டு வந்தோம். நாலு மாடு. எத்தனை சேல்ஸ் ஆயிடுச்சு? எத்தனை இருக்கு? மூணு சேல்ஸ் ஆயிடுச்சு. ஒன்று தான் இருக்கு. இது ரன்னிங் மாடு தான் இல்லைண்ணா? ரன்னிங் மாடுங்க. இப்போ நாலு மாடில் மூணு சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒன்று இருக்குது. இன்னும் ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகலை. ஆனால் எவ்வளோண்ணா சொன்னீங்க? இது 45 ரூபா சொல்கிறேண்ணா. 45 ரூபா சொல்லியிருக்கீங்க. 45 ரூபா வந்தால் விட்ருலாம். 35 ரூபா வந்தால் கொடுத்துறீங்க. ஓகே 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 ஓகே. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க. கடியேறி 45 தாங்க சொல்லியிருக்காரு. நல்லா செம்மையாக இருக்குங்க. நல்லா துணிச்சலாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்கு. ஓ, ரன்னிங் கிடையாதுங்க. நல்லா இருக்கு, கும்பலாக நல்லா இருக்கு. மயிலா கலரு. பல்லுனா? நாலு பல்லு. நாலு பல்லு. ஓகே ஓகே ஓகே. நாலு பல்லுங்க. 45,000 ரூபா சொல்லியிருக்காங்க. 40 ரூபா அந்த விட கொடுத்துறேன். 35 அந்த மாதிரி வந்தால் விட கொடுத்துறதா சொல்லியிருக்காரு அண்ணன். நல்லா சூப்பராக இருக்கு. ஓகே. இது மட்டும்தான் இருக்கா, இன்னும் வீட்டில் இருக்காண்ணா? இன்னொன்று இருக்கு, காலப்பயிர். ஓஹோ, அது வந்து சேல்ஸ் தான். அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லுங்க உங்களுக்கு. 9385 7474 7474 2217. உங்கள் பேர், உங்களோட எந்த ஊர் சொல்லுங்க? வீராசாமி சோழகுண்டா. ஓகே ஓகே ஓகே. பாருங்க செம சேட்டை பண்ணுதுங்க அது கண்ணுக்குட்டி. கடையறி கணுங்க அது, சின்ன கண்ணுக்குட்டி. சூப்பராக இருக்கு. பாருங்க பாருங்க செம சேட்டை. நம்ம சேட்டை பண்ணிட்டு என்ன அட்டகாசம் பண்ணதுக்கு பார்த்தீங்களா? கடுகு சிறுதாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிங்க. ஆள் பார்க்கறது தாங்க சிறுசாக இருக்காப்புல. ஸோ சேட்டையெல்லாம் செம்ம சேட்டை. எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 15. 15,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க இந்த கண்ணுக்குட்டி. பதினஞ்சாயிரம் தான் சொல்லியிருக்காங்க. கண்ணுக்குட்டி நல்லா சின்னதாக தான் இருக்குது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. எந்த ஒரு கண்ணுக்குட்டின்னா? நேரில் கொட்டியா? நேரில் கிரி. ஓ சரி சரி சரி. உங்களதா ப்ரோ? வாங்கிட்டீங்களா? சரி சரி. எந்த ஊர் போகுது? இது தாலாப்பள்ளி. தாலாப்பள்ளி போகுது. என்ன ப்ரைஸ் ப்ரோ அது? 21. 21,000? பொட்டக்கண்ணு. கடையறி கண்ணுங்க. 21,000 தாலாப்பள்ளி போதுங்க.
நல்லா அழகா இருக்கு. மயில கலர் கடையறி தாங்க, கடையறி கண்ணு வளர்ப்பு கண்ணுங்க. அண்ணா ஒரு ஜோடி வச்சிருக்காரு. நீங்க வாங்கிட்டீங்களா இல்ல வாங்கிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. இது பல்லு வச்சுச்சானா? அது கண்ணு இன்னும் பல்லு வைக்கல. எவ்வளோ வாங்கினீங்க? 46. எந்த ஊர்னா போது? வேப்பனப்பள்ளி. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. வளர்ப்பு கன்றுகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. 46,000 ரூபா கொடுத்து வந்து வாங்கியிருக்காருங்க. நல்லா மயிலைங்க. ஸோ உழவுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கண்ணுங்க. 46,000 ரூபா வந்து கொடுத்து வாங்கியிருக்காரு. சூப்பராக இருக்குது. ரெண்டு கண்ணுங்க பாரு, வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. கடப்பாரை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. சேல்ஸ் ஆயிடுச்சா? இல்லைண்ணா. இப்போ தான் கொண்டு வந்துருக்கீங்களா? உங்களதா? சரி சரி. எந்த ஊர் கண்ணு அதுங்களா? கர்நாடகாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? ஓகே 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 ஓகே. இல்லை கர்நாடகாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கே பாரு, அவனை சேட்டை செம்ம சேட்டை பண்ணிட்டுருக்கேன். கால் கால் எடுத்து விட்டுற தம்பிடி. என்ன 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 போவாங்க கேமரா? சைஸ் அவனுக்கும் அதுக்கும் கரெக்டா இருக்கு. சைஸ் ரெண்டு பேரும் ஒரே சைஸ் தான் இருக்காங்க. கர்நாடகாவிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க கண்ணுக்குட்டி. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கண்ணுக்குட்டி. பாருங்க அவனை எப்படி முட்டுது மட்டும் பாருங்க. செம்ம சேட்டைங்க. சூப்பராக இருக்குது. எந்த ஊர் மண்ணா? ராய்கோட்டா. ரன்னிங் மாடா? எருதுகட்டு மாடு. அதான் விடுறதான். அதான் சொல்கிறேன். தெருவில் விட்டுறீங்களா? ஆள் வேணும். பாய்ச்சலாதா? குடிக்கிறது ஆள் வேணும். சரி 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 சரி. என்ன பல்லையா அது? என்ன பல்லு? நாலு பல்லு. எவ்வளோ சொல்லிடுறீங்க? 70. 4 பல்லுங்க. மயில 70,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. மாட்டை வந்து விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸுக்காக வந்துருக்குது. ராய்கோட்டிங்களா? ராய்கோட்டை மாடுங்க. பசு மாடு தான். 4 பல்லு 70,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க ரேட்டு. மாடு கொம்பு எல்லாம் லட்சணமாக நல்லா இருக்குது. நல்லா பாய்ச்சலாக இருக்குது. விடுறதுக்கு தான் ஆள் வேணும்னு ஒரு 3 கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. தாத்தா தான் பிடிச்சிட்டு இருக்காரு. பாரு சரியான பாய்ச்சலாகுது. அவருக்கு மட்டும் தான் பேச்சு கேட்கணும். தாதா வர 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 வர. ஹாய் சார். சரிண்ணா 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 சரிண்ணா. ஓகே ஓகே. எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்க. குந்தாரப்பள்ளி சந்தைக்கே வந்திருக்காங்க. எல்லாம் மாடு வாங்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. நிறைய கூட்டம் வந்துருக்குது. ஒன்று செம்ம சேட்டை பண்ணுதுங்க. சேட்டை கயிறு கயிறு வந்து 2 கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ரெண்டு கவர்ல கட்டு. அப்படியே காரமா இருக்குது பத்தியா? செம்ம காரமா இருக்குது. சரி 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 சரி. செம்ம காரம். ஓகே ஓகே ஓகே. உங்கள்தான் மாடு? யாருது? காலை கண்ணுங்க. செம்ம காரமா இருக்குது கொஞ்சம். காலை காலை கண்ணு காலை கண்ணு செம்மையாக இருக்குது. செம்ம பாய்ச்சலுங்க. பார்த்தீங்களா 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 என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ இந்த வாரம் செம்ம வரது தான் நினைக்கிறீங்க சந்தைக்கு வந்ததுக்கு. நிறைய பாய்ச்சல் மாடுங்க. ரன்னிங் கண்ணுங்க. நாட்டு மாடுங்க. பொதுவாக வந்து கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி அப்படின்னாலே வந்து நாட்டு மாடுகளுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து தருமபுரி இந்த பக்கம் காரியமங்கலம் இந்த பக்கம் எல்லா ஏரியாவிலேருந்து மாடு வந்து வருங்க.
ஸோ பொங்கல் சீசன் அப்படின்ற ஒரே காரணத்தில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அளவு அதிகமாகவே வந்து மாடு வந்து வந்திருக்குது, கண்ணுங்களாம் வந்திருக்குது. ஸோ எருதுகட்டு வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் நிறைய கண்ணுங்க சேல்ஸ்க்காக வந்துருங்க, பாய்ச்சல் கண்ணுங்க, நல்லா சுறுசுறுப்பான கண்ணுங்கள்லாம். எவ்வளோ ரேட் சொல்லியிருக்கேன், எவ்வளோ சொல்லியிருக்கேன்? ஹிந்தி 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 எத்தனைப்பா? 35. ஓகே, 35,000 ரூபா வந்து ரேட் வந்து சொல்லியிருக்காங்க. கா சார் பூனா பூனா சே அச்சா அச்சா லேலியா 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 ஓ ஏன் சார் லே அச்சா டீக்கே 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 35,000 வாங்கியிருக்காங்க. பூனைக்கு போதுங்களாங்க, பூனை அங்கே ரேஸ் நடக்கல அந்த பூனைக்கு போதுங்க. ஸோ செம சுசுறுப்பு எக்கிலையா கே பஸ் ஹவுட் சேனல் கனெக்ட் கேஎஸ் வெங்கட் கேஎஸ் வெங்கட் கேஎஸ் வெங்கட் சரி சரி சார் பூனையிலேருந்து வந்திருக்காங்க பாருங்க. எல்லாமே இப்படி ஒரு ஆய் சொல்கிறோம் ப்ரோ. ஹாய் டிக்கே 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 எல்லாம் பூனையிலேருந்து வந்து இன்னும் கண்ணுங்கள்லாம் வந்து வாங்கியிருக்காங்களா? இந்த கண்ணு வந்து 35,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. சூப்பர் 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 செம்ம சுசுறுப்பாக இருக்குதுங்க பாருங்க செம்ம ஆலப்புற பண்ணுது. எங்க ஒரு கண்ணு இங்க பாரு, இங்க ரெண்டு மூணு சேட்டை பண்ணுது பாரு, செம்ம சேட்டை கண்ணுங்க தாங்க. சந்தையா வந்து கலக்கிட்டு போகுது. அது ஒண்ணு இங்க ஒரு மூணு தரமான கண்ணுங்க சேல்ஸுக்காக நிக்குதுங்க. வளர்ப்பு கண்ணுங்க இந்த பக்கம் வளர்ப்பு கண்ணுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஜோடிங்கெல்லாம் தரமாக இருக்கும் வளர்ப்பு கண்ணுங்கள்லாம். கொம்பே அழகு தாங்க, அதுக்கு கொம்பு தாங்க மெயினாக. கலர் வந்து மயில, கொம்பு வந்து அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அழகான ஜோடிங்க பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ கலரும் சரி அந்த முகமும் ஒரே கலரில் இருக்குது பாருங்கள், ரெண்டுமே ஜோடி ரொம்ப எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்ல பிரம்மாண்டமான காளைகள் குந்தாரப்பள்ளி சந்தையில். இந்த காளைகள் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா குப்பத்துலேருந்து கொண்டு வந்திருக்காரு அண்ணன். இந்த காளைகளில் வந்து வியாபாரம் இல்லாததுனால வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து கேட்குறதா வந்து சொல்லியிருக்காரு அண்ணன். வந்து 130,000 ரூபா வந்து சொல்லியிருக்காராம் அண்ணன். வந்து பார்த்திங்கன்னா குப்பத்துலேருந்து வந்திருக்காராம், 130,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து செம்மையாக இருக்குங்க, எவ்வளோ தரமான வண்டி மாடுங்க. ஸோ வண்டி மாடு எவ்வளோ அழகு, எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். ஸோ இந்த மாட்டை வந்து அடிமாட்டு விலைக்கு வந்து கேட்குறாங்க. மாட்டையே வந்து அடிமாட்டு விலைக்கு கேட்குறது வந்து நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கலில் நல்ல ரேட் விற்கும்னு நினச்சேன், 130,000 ரூபா வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கூட ஹைட்டாக இருக்குங்க, எண்ணெய் கூட ஹைட்டாக இருக்குது. அந்த மாடு செம்ம ஹைட்டு பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதெல்லாம் கம்மி ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கொடுக்கலையா. ரெண்டும் பாருங்கள் எவ்வளோ தரமான வந்து வண்டி காளைகள். ஸோ எல்லாமே இப்போ வேலை இல்லாதனால எல்லாமே தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே சேல்ஸ்க்காக வந்துருக்குது இந்த வண்டி காளைகள்லாம். இந்த மாதிரி காளைகள்லாம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க, இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வெயிட்டு இவ்வளோ தீனி போட்டு வளர்த்து கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்.